ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ஸ்வீட் கார்ன் சாட். இது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சாட் ரெசிபி இது. இந்த அமெரிக்கன் கார்ன் ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்ச உடனே ரொம்ப நல்லா சாஃப்ட் ஆயிரும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது அப்படியே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதுலேயே கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மசாலாத்தூள் எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் சாட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு சிம்பிளான ரெசிபியை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியானது. ஏன்னா இந்த கார்னில் வந்து நல்ல ப்ரோட்டீன் சத்தும் நார் சத்தும் இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கார்னை வேக வச்சுக்கலாம். இங்கே ஒரு 200 கிராம் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்குறேங்க. இதை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்து வேக வைக்கணும். இங்கே தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சாச்சு. தண்ணி கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் சேர்த்துடலாம். கார்ன் நல்லா சாஃப்டாக வெந்து வரக்கு ஒரு 12-15 நிமிஷம் ஆகுங்க. ஸோ நல்லா வெந்து வரட்டும். கார்னில் நல்லா உப்பு பிடிச்சி வெந்து வரக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாங்க. நான் இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டேன். நல்லா கலந்து விட்டுருவோம். நல்ல ஒரு 10-15 நிமிஷம் வெந்து வரட்டும். 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கார்ன் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஒன்று எடுத்து இப்படி அழுத்தி பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக வெந்தது தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த கார்னை தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து ஒரு பவுலில் போட்டு விட்டுறலாம். சுட சுட கார்ன் ரெடி. இப்போ இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இந்த பட்டர் உருகி வரும்போது அதில் வேக வச்ச கார்ன் சேர்த்து லைட்டாக நம்ம 1-2 நிமிஷம் அப்படியே டாஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அந்த பட்டரோட அரோமா, அதை உருகி அந்த கார்ன் மேலே நல்லா கோட் ஆகிட்டாவே அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். சப்போஸ் பட்டர் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டரோட இந்த கார்னை வந்து லைட்டாக 1-2 நிமிஷம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சாலட் மாதிரி மற்ற பொருட்கள் போட்டு மிக்ஸ் பண்ணாவே அட்டகாசமாக இருக்குங்க. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா 1 நிமிஷம் வறுத்தாச்சுங்க. இப்போ இதை எடுத்து ஒரு கப்பில் போட்டாச்சு. நல்ல ஒரு அகலமான பவுலில் போட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டாக நான் சேர்க்கிறது உப்பு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, கூடவே ஒரு 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. அடுத்தது ஒரு 1/2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இந்த தக்காளியை வெதைப்பகுதியை நீக்கிட்டு கெட்டியான பகுதியை மட்டுமே அறுத்து நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். அடுத்தது பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை. அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா ஒரு மிக்ஸை கொடுத்துருவோம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையான கார்ன் சாலட் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. இந்த மக்காச்சோளம் வேக வச்சு அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்து கலந்து சாப்பிட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த சோளம்லாம் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷனுங்க. நிறையா ப்ரோட்டீன் நார்ச்சத்து இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.